ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட ரிஜோ டெய்லரிங் யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து பேசிக் கிளாஸஸ் வந்து இப்போ வந்து போயிட்டே இருக்குது. அந்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேசிக் கிளாஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒரு ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தோம். அதோட நெக் வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து நெக் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த ஓப்பன் பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 inch அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து 4 லைனுக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் கொடுப்போம். அதாவது நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 லேயருக்கு வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி 4 லேயருக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 லேயருக்கு வந்து கோல்டு கலர் ஜரி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இனி நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாரீ கலரில் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து சாரி கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 லைனுக்கு வந்து, அதாவது 2 லேயருக்கு வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு நார்மலான செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து 4 லேயருக்கு வந்து நம்மளோட செயின் ஸ்டிச்சிங் வந்து வந்துடும். கொடுத்தாச்சு பாருங்கள், 4 லேயருக்கு நம்மளோட செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3mm சைஸ் ஆன்டிக் பீட் வந்து அடுத்த லைன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து 3mm சைஸ் ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். அது ஃபுல்லாகவே நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீடாக ஒவ்வொரு பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆன்டிக் பீடு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது வாங்கும்போது குவாலிட்டி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. லோ குவாலிட்டினா நமக்கு அது வந்து சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து இந்த மாதிரி 2 ஸ்டோன் சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். ஸ்டோன் செயின் வந்து பேசிக்காக இப்போ தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து நெக் போர்ஷன் ஸ்லீவ் எல்லாமே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா 2 சுகர் பீடாக சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சுகர் பீடாக சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். முடித்தாச்சு. இது நம்ம அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பெரிய சைஸ் பீடுங்கிறதுனால சிங்கிள் பீடாகவே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 4 லேயர் வர மாதிரி தான் நான் வந்து பார்டர் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பார்டர் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த சைஸ் பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து அந்த இயரிங் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பார்டர்லேருந்து டேப் வச்சுட்டு 1/2 inch அளவு, அதாவது 1/2 inch அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறோம்ல, அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 inch அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 inch அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch அளவு வந்து அந்த பார்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்கட்டும்.
ஒவ்வொரு புட்டாஸும் கேப் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி இதில் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணி நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலர் நம்ம சாரி கலரில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்குவோங்க. ஒட்டியாச்சு. இனி நம்ம வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு சிங்கிள் பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். முடிச்சாச்சு பாருங்கள். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம அதோட சைடு சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதில் வந்து 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு 6 பீடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், 6 பீடு யூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எண்டில் வந்து எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட் போட்டாச்சு. இன்னும் வந்து சென்டரில் கீழ் பக்கமாக ஒரு 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும், 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும். ஸ்டிச் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் மேல் பக்கம், மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3mm சைஸ் ஆன்டிக் பீடும் அடுத்து ஒரு 4mm சைஸ் ஆன்டிக் பீடும், 3mm சைஸ் ஆன்டிக் பீடும் 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் மேல் பக்கம். அதில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி மாடல் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஒரு 1500லேருந்து 2000 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 2000 ரேஞ்சுங்கும் போது கொஞ்சம் கூட ஹைலைட்டாக ஏதாவது புட்டாஸ் மாதிரியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம வந்து அந்த கேப் இருக்க இடத்துலலாம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேட் வந்து கூடிரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரேட்டுக்கு தகுந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு மாடல் வந்து கொடுத்துட்டு அதை வந்து கம்மி ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணி தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும், கம்மி ரேட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டிச்சிங் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும். ரேட்டு கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க. ஓரளவுக்கு நமக்கு வந்து ரேட்டுக்கு தகுந்தால மாடல்ஸ் வந்து இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா புட்டாஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் கூட நீங்கள் வந்து தனியாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டாஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கூட சிம்பிளாக அது மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து போடும்போது இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மாடல் தான். இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லேயர்ஸ் வந்து முடிச்சிருக்கோம்ல, அந்த பார்டர் லேயர் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு வந்து நம்மளோட கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி ஒரு லேயருக்கு வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த கேப் எல்லாமே ஃபில்லான மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் எல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து ஐ ஷேப்பில் மல்டி கலர் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதாவது கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மல்டி கலர் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த குட்டி ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த கேப் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபில் ஆன மாதிரி ஆயிரும். இதில் நீங்கள் வந்து ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், வேறு கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் நான் வந்து பேக் நெக்குமே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே சேம் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே 4 லேயருக்கு பார்டர், அதுக்கப்புறம் அந்த குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.